வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம 9 புள்ளியில அழகான அதே சமயம் மிக சுலபமான ஒரு கோலத்தை தான் பார்க்க போறோம். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா 9 புள்ளி வச்சிடுங்க. சந்து புள்ளினா இருக்குன்னு தெரியும் இல்லையா? ரெண்டு புள்ளிக்கு நடுவில் வச்சிங்கன்னா அதுதான் வந்து சந்து புள்ளி. கடைசியில் 5 நிறுத்திக்கோங்க. ரெண்டு சைடும் இதே மாதிரி சந்து புள்ளி வச்சுட்டு கடைசியில் 5 வர்ற மாதிரி நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். முத புள்ளியை விட்டுடுங்க. ரெண்டாவது புள்ளியிலிருந்து ரெண்டு சைடுமே வந்து முக்கோணம் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் இருந்து நாம் கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு புள்ளியாக விட்டுட்டு கரெக்டாக நடு புள்ளி வர்ற மாதிரி பார்க்கணும். 9 புள்ளிங்கிறதுனால நடு புள்ளி நமக்கு இப்போ 4 புள்ளி விட்டுட்டோம்னா நடு புள்ளி நமக்கு 5வது புள்ளியாக வரும். இந்த 5வது புள்ளியில் ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டார் வர்ற மாதிரி நாம் போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி மறுமுனையிலையும் நாம் முக்கோணம் போட்டுக்க போகிறோம். இப்போ 2 முக்கோணம் போட்டாச்சு. அடுத்தது 2வது வரிசையில் இப்போ இந்த முக்கோணத்தை திருப்பி போட போகிறோம். 2 சைடுமே அதே மாதிரி போடணும். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளி, கீழே இருக்க 3 புள்ளி, அதை இணைச்சி ஒரு முக்கோணம் நாம் போட்டுக்கிட்டோம். இதே மாதிரி மறுமுனையிலே நாம் போட்டுக்க போகிறோம். எதிர்புறமாக முக்கோணம் போடுறோம். 3 முக்கோணம், அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸில் ஒரு ட்ராயங்கிள் ஷேப் வர மாதிரி நாம் இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா 4வது புள்ளியிலையும் இதே மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸ், அதாவது 2 முக்கோணங்கள் வர்ற மாதிரி நாம் போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு முக்கோணம் நமக்கு வரும். இந்த 3 புள்ளி இணைச்சோன்னா இங்கே ஒரு முக்கோணம் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அதுக்கு எதிர் திசையிலையும் இந்த 3 புள்ளிகளை இணைச்சி ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம். மறுமுனையிலையும் இதே மாதிரி 2 முக்கோணங்களை நாம் வரைய போகிறோம். இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாமே இந்த 3 புள்ளிகளை இணைச்சி முக்கோணமாக தான் நாம் வரைகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள். ஆனால் புள்ளிகள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அவ்வளோதான். இப்போ விட்ட புள்ளிகள் எல்லாமே வளைச்சி வளைச்சி போட்டிங்கன்னா இந்த கோலம் நமக்கு முழுமையாக முடிஞ்சிடும். இந்த கோலம் முடிஞ்சிருச்சு. என்னோடய இந்த தளத்தில் கவிதைகள், சிறுகதைகளும் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்னும் இது போல் நிறைய கோலங்களும் வர இருக்குது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.